என்னது அவ்வளோ ஈஸியாவா கால் பண்ண எடுத்து சொல்லு நம்ம கிட்ட ஆளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு உங்கள் பார்வையில் தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை ஏன் அது இன்றைக்கு வந்து அந்த அந்த ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டிய நிலை வந்திருக்கிறது ஏன் அந்த ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது கலாடிகள்ன்றது முதல்ல முன்னாடி போகிறாங்க அதாவது காடுவெட்டியார்கள்னு முதல்ல வந்து காட்டெல்லாம் அழிச்சிட்டு போகிறாங்க அவங்க வந்து வன்னியரில் ஒரு சமூ ஒரு சமூகம் வேறு நாட்டுக்குள்ளே போகும்போது எப்படினாலும் ஒரு அரண் அமைச்சிருப்பாங்கல்ல ஏதோ ஒன்று ஒரு முள்ளு க முல்லை போட்டு மூடிருப்பாங்க இல்லை மரம் வச்சுருந்துருப்பாங்க அல்லது ஏதோ ஒன்று இருக்கும் அதெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு படையில் வர்றது காலாடிகள்

வன் இயர் எல்லாரோடைய அரசியலையுமே சேர்த்து பண்ணுவோம் நினைச்சிருந்தா அவர் தென் மாவட்ட அரசியல் தானே பண்ணார் வட மாவட்டத்துல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல பெரிய லெவலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருந்தாருன்னு தமிழக அரசியல்ன்றது அவருக்கு அவர் அவர் கையில இருந்து இருந்தார் ஏன்னா எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது பிறவி பணக்காரர் அம்பத்து ரெண்டு அம்பத்தி மூணுல இது நடக்குது அம்பத்தியில எலெக்ஷன் வருது எலெக்ஷனை ஒட்டி இந்த மேட்டர் ஆரம்பிச்சு வச்சிடறாங்க ஆக்சுவலா அவர் வந்து அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே காங்கிரஸ்ல இருக்காங்க அவருக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு அரச சதவீத உதவி கூட பண்ணல யாருக்கு இமானுவல் சேகரன் உதவி பண்ணது கூட அவன் தேவர் பெரிய லீடர் பெரிய கலவரம் எல்லாம் வரும் சமாளிக்க முடியாது இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒருன்னா ஒரு வீரியமான சமூகத்தை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு வீரியமான சமூகத்தை ஏவி விட்டுருவோம் அப்படின்னு அரசாங்கம் செஞ்சது எஃபெக்ட் தான் சார் காங்கிரஸ் தான் ஏவி விட்டதா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் நூறு சதவீதம் காங்கிரஸ் வீழ்ந்துருக்கும் சார் ஸோ தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை இல்லாமல் போனதுக்கு காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ் அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க வளரணும்னா நீங்க நிம்மதியா இருக்கணும் சார் பை பீஸ் அப்படின்னு இருந்துறவே கூடாது அமைதியை விலை கொடுத்து வாங்குற எந்த சமூகமாக இருந்தாலும் தோத்து போயிடும் இப்போ இந்த ரெண்டு சமூகம் மட்டும் தான் சார் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு வடக்கு பக்கத்துல வந்து ஆதி திராவிட வன்னியர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் இந்த நாலு சமூகத்தை தவிர்த்து ஜாதி சண்டை இல்லாத எல்லா சமூகமும் முன்னேறி இருக்கு பார்த்தீங்களா தமிழ்நாட்டிலே பெரிய சமூகம் நாங்க தான் அப்படின்றீங்க ஆமா நாங்க தான் முதல்ல வரோம் சார் நாங்க பெரிய சமூகம் ஆமா சார் நீங்க நம்பர் 1 அடுத்து எங்களுக்கு அடுத்து ஆதி திராவிடர் இருக்காங்க அதுக்கு அப்புறம் வண்ணியர் இருக்காங்க ஓ அதாவது நீங்களே இப்ப கணக்கெடுப்பு எடுக்காததுக்கு முன்னாடியே சொல்றீங்க சார் நீங்க தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல பெரிய சாதி அகமுடையாரா பெரிய சமூகம்ன்றது அகமுடையார் சமூகம் ஆதி திராவிடர்களும் என்ன தமிழர்கள்தே வன்னியர் தமிழர்கள்தே இவங்க ரெண்டுதுக்குள்ள சண்டை நடந்துடுது ஏதோ ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு ம் அங்க டேவர்களுக்கும் கடந்த அறுபது வருஷமா சண்டை நடந்துட்டே இருக்கு இந்த ரெண்டு பேர் விஷயத்துக்கும் நீங்க என்ன முன்னெடுத்தீங்க நீங்க தமிழ் குடியல்ல ஒண்ணு செக்கன்னு நினைக்கிறீங்க வெறும் வாயிலே சீனி சீனி னு நிவீங்களா இனிக்காதே ஆமாம் தமிழர் கட்சியில உள்ள இருக்குற மொத்த பேரும் வந்து வந்தான் னுங்க அகமுடையார்தான் நாமக்கு ஆம்தம் கட்சியை வளர்க்கது இல்லை சார் அத நானே சொல்றேன் அவங்க அகமுடையாரா பார்த்து போய் சேரல தமிழர்களாய் போய் சேர்ந்தர்காம் ராஜீவ் காந்தியை நான் தான் மேடல பகிரங்கமா பேசுறாரு ராகுல் காந்தி அருவாளர்கிட்ட வணக்கம் பல்வேறு துறைகளில் அவர் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மருது சேனை அமைப்பின் நிறுவன தலைவர் ஆதிநாராயணன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் ஆதிநாராயணன் அகமுடையார் அரசியலை முன்னிறுத்து பயணிக்கக்கூடியவர் அந்த மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இன்னும் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லைன்னு நீண்ட காலமாக குரல் கொடுத்துட்ருக்கீங்க தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை வேணும் அப்படின்னு கேட்குறீங்க ஏன் சமூகமாக நம்மளாம் அடிச்சுட்டு இருக்கோம் இது ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது நல்லது எல்லாரும் ஒன்றாக இருப்போம் தெற்கே அந்த தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை வேண்டும்னு நீங்கள் குரல் கொடுக்குறீங்க அது கொஞ்சம் கொஞ்சம் மருவி வந்துட்டு இருக்குது சமீபத்தில் இந்த முத்துராமலிங்க தேவருடைய தேவர் ஜெயந்தி விழாவுக்காக இருக்கட்டும் மருது மருதுவாண்டியர்களுடைய ஜெயந்தி விழாவாக இருக்கட்டும் அந்த சமயத்தில் இரண்டு சமூகமுமே வேற அதே போல் இமானுவேல் சேகரன் ஜெயந்தியாக இருக்கட்டும் அப்போதும் மாறி மாறி எல்லாம் போஸ்டர் ஒட்டிக்கிட்டது பேனர் வச்சதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிந்தது நீங்களுமே அதை செய்தீர்கள் ரைட்டு ஆனால் இதை யார் தடுப்பது அது வந்து ஒன்றாக தான் நாங்கள் இருந்திருக்கோம் கடந்த காலங்களில் ஒருவர் ஒருவர் நாங்கள் வந்து ஒன்றாக போரிட்ட ஒரு ஒரு சமூகம் தான் ஆனால் இன்னைக்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னு ஆளாளுக்கு இங்கே இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்கள் பார்வையில் தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை ஏன் அது இன்றைக்கு வந்து அந்த அந்த ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டிய நிலை வந்திருக்கிறது ஏன் அந்த ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது சார் அதாவது அதாவது மண ம மன்னர் காலத்திலேருந்தே எங்கள் கூட எல்லா இடத்துலையுமே இப்போ மரவர் சமூகம்ன்றது வந்து குதிரை குதிரை மேலே போய் சண்டை போடுற அளவுக்கு உண்டான மரவர் சமூகமாக இருந்திருக்காங்க அதாவது மரவர் படவை மரவர் படைன்ற காலர் படை படையா ஒரு படம் இருந்திருக்கு காலாடிகள் முதல்ல முன்னாடி போகிறாங்க அதாவது காடு வெட்டியார்கள்னு முதல்ல வந்து காட்டெல்லாம் அழிச்சிட்டு போகிறாங்க அவங்க வந்து வன்னியரில் ஒரு சமூக ஒரு சமூகம் ஓகே முன்னாடி இருக்க காடை வேறு நாட்டுக்குள்ளே போகும்போது எப்படி இருந்தாலும் ஒரு அரண் அமைச்சிருப்பாங்கல்ல ஏதோ ஒன்று ஒரு முள்ளு காடை முள்ளை போட்டு மூடிருப்பாங்க இல்லை மரம் வச்சுருந்துருப்பாங்க அல்லது ஏதோ ஒன்று இருக்கும் அதெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு படையில் வர்றது காலாடிகள் காடாடியா காடு வெட்டியர்கள் காடு காடு வெட்டியார்கள் முதல்ல போய் காடெல்லாம் வெட்டி சரி பண்ணி படைக்கு வந்து முன்னாடி வாங்க பாதையை போட்டு கொடுக்குறோம் பாதை போட்டு கொடுக்குறவங்க பாதை போட்டு குடுக்குறாங்க முதல்ல அவங்களை கொண்டுருவாங்கல்ல செத்து போயிருவோம்லாம் தெரியும் அவங்க முதல்ல போயிருக்காங்க அவங்க தான் வன்னியர்கள் ஒரு ஒரு சமூகம் ஒரு காடு வெட்டி அந்த பதினெட்டு வகையராக்கள் அவங்க ஒருத்தங்க அண்ணனை கூட குரு அண்ணன கூட அதனால காடு வெட்டி குருன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்களுக்கே பட்ட பேரு அந்த ஊர்ல இருந்தா பெரிய நிறைய பேர் போயிருப்பாங்க அதுக்கு அடுத்து வந்து காலாடிகள் இருந்தாங்க அவங்கதான் தேவேந்திர கூட விளையாடுறாங்க கலாடிகள் வந்து கலாட் படையெல்லாம் போகிறோம் இவங்கெல்லாம் எப்படி நம்மளை குன்று வாங்கினு தெரியும் அடுத்து போகும் அடுத்து வந்து மரவர் படை போகும் அது மாதிரி ஒரு ஒரு படையெல்லாம் இப்படி இருந்துருந்துருக்கு காலங்காலமா எங்களோட சேர்ந்தே அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்து விவசாயத்துல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க நடவு தொழில எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்கதான் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் தென்னமனல்லூர்ல அவங்க முஸ்லீமா மாறி இருக்காங்க தேவேந்திர உல எங்கள்ல வந்து அகமுடையர்கள் முஸ்லீமாக மாறி இருப்பாங்க விவசாயம் பண்ணுறதுன்னு சொன்னால் விவசாயத்துக்கு உண்டான பேசிக் ஃபண்டமெண்டல் ஒர்க்ஸ் கூடாமே அவங்களுக்கு தான் தெரியும் தேவேந்திரன் தேவேந்திரன் அவங்க ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் விவசாயத்தில் விவசாய கூடிய விவசாய விவசாயத்துக்கு உண்டான எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க அவங்களே நிலச்சுவார்ந்தார்கள் இருந்திருக்காங்க ஏதோ ஒரு 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 பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்குமே இந்த அதாவது இது முதல்ல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரப்பும் போது அரசு உதவி பெறுவோர் அரசு உதவி பெறாதவர்கள் இருந்திருக்கு எஸ்சி பிசி அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து எஸ்சி பட்டியலுக்குள்ளே இணைக்க போகும்போது அரசாங்கம் இப்போ அரசாங்கம் உங்களை பார்த்து மன்னர்னு சொல்லி சொன்னால் உங்களை எல்லோரும் மன்னராக பார்ப்பாங்க நீங்கள் உங்களை வேறு ஏதோ ஒன்று சொல்லிச்சுன்னு வச்சு அதை மாதிரி பார்ப்பாங்கன்றதை வந்து விழிப்புணர்வு எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வந்து அவங்க வந்து பெருசாலாம் அதாவது போராட்டங்கள்லாம் நடந்தது அதாவது குட்டி குட்டியாக ஏ நம்மளுமே விவசாய குடிதானே நம்மளையும் எஸ்சின்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் அவங்களாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க மட திறக்கிறாங்கல்ல சார் ஆக்சுவலாக யூஸ்வலாக அப்படின்னா மடை திறக்க போகும்போது பயங்கரமான ஒரு சவுண்டு இருக்கும் டம்டமன் அதாவது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஐயோ இப்போ பேய் மடை பேய் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய பயம் இருக்கும் அதை வந்து டில் டேட் வரைக்கும் மடை திறக்கறது அவங்கதான் அவர் அவளை வந்து மன தைரியம் உள்ள கூடிய ஆட்கள் எங்களில் வந்து அகமுடையர் கல்லர் மரவர் கூட ரொம்ப கோ ரொம்ப கோயின் சைடாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு லீடர் எமர்ஜ் ஜாகிறாரு முத்துராமலிங்க தேவர் எமர்ஜ் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறக்கிறாரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் அதில் முப்பத்தொம்போதில் எம்எல்ஏ ஆகிறார் கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதாகுது இதில் எப்படின்னா இந்த ரெண்டு சமூகமும் அவர் பேச்சை கேட்குது இதெல்லாம் வந்து கா அவர் அப்போ வந்து க ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிக்காமல் இருக்கார் முன்னாடி ஃபார்வர்ட் பிளாக்னு ஒன்று வருது ஃபார்வர்ட் பிளாக் போகும்போது அப்படின்னா தேவரோட பேச்சை கேட்குறவங்க வன்னியர்கள்ட்ட பெரிய லெவலுக்கு அவர் அப்போ வந்து ராமசாமி படையாட்சி இங்கிட்டு இருந்துருந்துருக்கார் பொள்ளாச்சி சைடு இருந்திருக்காரு தேவர் கம்யூனிட்டி முக்களை தோர்னே வச்சுக்கோங்களேன் முக்களை தோருன்ற அதில் கல்லர் மரவராக முடியாது தேவர் மாதிரி ஆகிறாரு இவங்க மூணு பேரும் பேச போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ஒன்லி கல்லர் மரவராக முடியிருக்க வேணா தேவருக்கு வன்னியருக்கு கவுண்டருக்கு உண்டான அரசியலே நீங்கள் செய்யுங்க அப்புறமும் இல்லைங்க நான் வந்து கிணத்து தவலையாக இருக்க விரும்பலை நான் கடலில் நீந்தக்கூடிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால ஜாதிக்குள்ளே நான் வர விரும்பலைன்னு சொல்லி அவர் விளகுறாரு ஆனாலும் இந்த ஜாதி மக்கள் எல்லாருமே அவர் பேச்சை அப்படியே கேட்குறாங்க தொகுதிக்கு போகாமல் ஜெயிக்கிறாரு எல்லா வேலையும் இப்படியே நடந்துகிட்டே இருக்குது தேவரை சொல்கிறீங்க தேவர் தேவரோட எமர்ஜித்தான் சமூகத்துக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குது சுதந்திரம் கிடச்சிருது ரெண்டு வருஷம் சும்மா இருக்கார் அவர் அதாவது இவர் வந்து நேதாஜியோட ஃபாலோயரு நேதாஜி வந்து காட்டி அதாவது நேதாஜியினுடைய ரைட்ஸ் கிளைம் பண்ணாமல் சுதந்திரத்தை வாங்கிட்டாங்க இவங்க அப்படின்ற கோபத்தில் இவர் வந்து சரின்னு சப்சைட் ஆகிறார் நாற்பத்தி ஒம்போதுல அப்புறம் வெளியில் போகும்போது அவர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகும்போது இப்ப தேவ நேதாஜியை மதுரை கூப்பிட்டு வராரு செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் பேர் திரண்டுறாங்க சீரணி அரங்கத்துக்கு கூப்பிட்டுறாரு பத்து லட்சம் பேர் திரண்டுறாங்க எப்படி எல்லாம் திரள்றாங்க ஒருத்தர் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தைக்கா அது வந்து தேவர்ன்ற தேவர் வார்த்தைக்கா திரள்றாங்கன்னு போகும்போது என்ன அதை ரொம்ப மைனூட்டாக தேவர் வந்து காங்கிரசனுடைய எதிர்நிலை எடுக்காம இருந்திருந்தாருன்னா இந்த ஜாதி சண்டைகள் வந்துருந்துருக்காது அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வந்திருந்திருக்காது இவை எல்லாமே பார்க்க போகும்போது கவர்மெண்ட் அப்படின்னா ரெண்டு பெரிய கம்யூனிட்டி சார் ரொம்ப பெரிய கம்யூனிட்டி ஒரு கால் தேவர் வந்து அவங்க இவங்க சொன்னது மாதிரி கவுண்டரு வன்னியர் எல்லோருடைய அரசியலையுமே சேர்த்து பண்ணுவோம் நினச்சிருந்தா அவர் தென் மாவட்ட அரசியல் தானே பண்ணார் வட மாவட்டத்தில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலை பெரிய லெவலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி சொன்னால் தமிழக அரசியல்ன்றது அவர் 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 கையில் இருந்துருந்துருந்துருக்கும் எந்த விதமான எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது பிறவி பணக்காரரு பணத்தின் மேல ஆசை கிடையாது பணம் இல்லாதவங்களுக்கு பணத்தின் மேல ஆசை இல்லைன்றது வேற பணம் உள்ளவங்களுக்கு பணத்தின் மேல ஆசை இல்லைன்றது அது ரொம்ப பெரிய எஃபெக்ட்ல ஆல்ரெடி வெல் ரொம்ப பெரிய நிலச்சுவாழ்ந்தரா இருந்திருக்காரு இந்த சமயத்துல என்ன பண்ணுறாரு நேருக்கு அகெய்ன்ஸ்டான ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு பார்லிமெண்ட்லேயே பேசுறாரு நீங்க சொல்றது பூரா போய் என்ன நேரு இன்டர்வியூக்கு கூப்பிட்றாரு இன்டர்வியூக்கு போறாரு மீட் பண்ண போறாரு மீட் பண்ண போனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்பாயின் என்னைய பார்க்கணும்னாரு நான் நேராக பார்க்கணும்னு சொல்லல சொல்றாரு உடனே ஐயோ நேர் பார்த்துறாரு கூப்பிட்டு பேசும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க நேதாஜி வந்து இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க வா இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது நான் போய் சந்திச்சிட்டு வந்துட்டு நான் வெளியில் சொன்னால் நேதாஜி உயிரோடு இருக்காருன்னு சொல்லுவேன் நான் இது வந்து இல்லை இது தர்ம சங்க உலக நாடுகளுக்கிடையில நம்ம வந்து வெ வெளிநாட்டில் சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம் இவர் வந்தாருன்னு சொன்னால் போர்க்கைதியாக அவர் கொடுக்குற மாதிரி நீ போர்க்கைதியாக கொடுக்குறதுக்கு நீ என்னை உபயோகப்படுத்துவியா என்னோட தலைவரை பிடிச்சி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இவர் அங்கே கோவமாக பேசிட்டு வந்துடுறாரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் இது நடக்குது ஐம்பத்தேழு எலெக்ஷன் வருது எலெக்ஷனை ஒட்டி இந்த மேட்டரை ஆரம்பிச்சு வச்சிட்றாங்க இமானுவேல் அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே காங்கிரஸ்ல இருக்காங்க அவருக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு சதவீத உதவி கூட பண்ணலை அவரோட ஃபேமிலிக்கு உதவி பண்ணது கூட அவர் தேவர்தான் பண்ணார் இது இது ஒரு பார்ட் சண்டைன்றது எப்படி நினைனா உதவின்னா இப்படி எப்படிப்பட்ட உதவியே தேவர் செய்யல அந்த அந்த குடும்பத்துக்கு உண்டான உதவி வந்து தேவர் சமூகம் செஞ்சு தேவர் உள்ள போயிட்டார்ல சரி தேவர் வந்து சார் அதாவது செப்டம்பர் பதினொன்னு அவர் கொலை செய்யப்படுறாரு சார் இமானவன் சார் ஆமா இவர் அரெஸ்ட் பண்றது வந்து அக்டோபர் கடைசியில் அரெஸ்ட் பண்றாங்க சார் எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கோரிப்பாளைய இப்ப சில இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க சார் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அறுபத்தஞ்சு நாள் கழிச்சுதான் இந்த குற்ற இதுல வந்து கன்ஃபர்ஷன்ல சேர்க்கிறாங்க சார் இது எல்லாமே நாள் கழிச்சு கழிச்சுதான் மாச கடைசி ஒரு ஒரு முப்பது நாள் தான் அரெஸ்ட் செப்டம்பர் பதினொன்று வந்து அக்டோபரில் அரெஸ்ட் ஆகி நவம்பரில் தான் அதை கேஸ்ல சேர்க்குறாங்க அறுபது நாள் கேப் எடுத்துக்கிறது கவர்மெண்ட் எப்படி என்ன ப்ரீத்திங் டைம் கொடுக்குது எப்படி என்ன எங்க நீ அரசாங்கத்தை எதிர்த்து பேசாத ரொம்ப பெரிய லீடரு பெரிய கலவரம்லாம் வரும் சமாளிக்க முடியாது வேற வழியே கிடையாது அதாவது இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒன்றுனா ஒரு வீரியமான சமூகத்தை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு வீரியமான சமூகத்தை ஏவி விட்டுருவோம் அப்படின்னு அரசாங்கம் செஞ்ச எஃபெக்ட் தான் சார் காங்கிரஸ் தான் ஏவி விட்டதா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் நூறு சதவீதம் காங்கிரஸ் விழுந்திருக்கும் சார் சோ தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை இல்லாமல் போனது காரணம் காங்கிரஸ் 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 தான் அதுக்கு காரணம் அதனுடைய பல அதாவது இந்த இந்த ஜாதி சண்டை இழுத்து விட்டதுக்கு உண்டான பலனை அறுபத்தி ஏழுல இழந்த ஆட்சி இன்னைக்கு வரும் இல்லையா அவங்களால எவ்வளவு வருஷம் ஆச்சு சார் அறுபது எழுபது வருஷம் ஆக போகுது எழுபது வருஷம் வரைக்கும் சும்மா தானே இருக்காங்க அறுபது வருஷம் ஆக போகுது சரி அறுபது வருஷமா அவங்க வேடிக்கை தான் எடுத்துட்டு இருக்காங்க விரல் சுட்டிக்கிட்டு இருக்காங்க வேற வழியே இல்லைன்றக்காக

அவர் அவர் கூட சோலை குடும்பம்னு ஒருத்தர் இருக்காரு விருதுநர்ல இருந்து வேலு குடும்பம்னு ஒருத்தர் பாட்டி ஜெயி கி வைக்கிறார் சார் கடைசி இப்ப வரைக்கும் அவர் வீட்டுல போட்டோ விருதுநர்ல போட்டோ வந்து கந்தபுரம் இருக்கு அங்க வந்து தேவர் போட்டாவத பெருசா வச்சிருப்பாங்க எங்க தேவேந்திரகுள தேவேந்திர வீட்டுல நிறைய ஊர்களில் அவங்களே இப்படி ஒரு கொலை பழி சுமத்தப்படுகிறது அறுபது நாள் கால அவகாசம் எடுத்துக்காரு காங்கிரஸ் இப்படி வந்து தேவையற்ற அரசியலை செய்கிறதுனா என்ன தேவேந்திர உள்ள மக்கள் அந்த அதை நம்பிட்டாங்களா என்ன அப்படியே நம்பிட்டாங்களா அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லா சமூகத்திலையும் ஒரு சதவீத ஆட்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவங்களா இருப்பாங்க தேவர அவர் கொல்லப்படுறாரு தேவர் அரசு செய்யப்படுறாரு இவர் தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இருந்து ரெண்டு பேர் போய் அவங்க கூட சண்டை போடுறாங்க அந்த இருந்து ரெண்டு வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க இது தீயா பரவுது இது அரசாங்கம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இப்படி பரவனா மட்டும்தான் அவர் பேர் கெடுன்றதுனால தேவர் வந்து ஒத்த வாரத்தோட பேசல நான் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டேன் என் மேல சார்ஜ் ஷீட் போட்டுவிடு கேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பெயில் கேட்க மாட்டேன் எதுவும் கேட்க மாட்டேன் நான் குற்றவாளியினா என்னை ஜெயிலில் போட்டுடு நிரபராஜினா என்னை விடுதலை பண்ணிவிடு நான் அதுவரையும் நானே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்து கேஸ்ல இருந்து எதுக்கு இவருக்கு எந்த தொடர்புமே கிடையாதுன்னு சொல்லி விடுதலையாகி வெளியில வந்துடுறாரு இந்த விடுதலைக்காக வேலை பார்த்தது எல்லாருமே நூறு சதவீதம் ஆள் வேலை பார்த்தது பூராமே தேவேந்திரோடாங்க சோலை குடும்பம்னு ஒருத்தர் அவர் கூட இருந்தவர் வீடு வீடுக்கு போய் பேசுறாரு ஏ தேவர் அப்படி செஞ்சிருப்பாரு இல்ல செய்யலை அல்ல அந்த காலகட்டம்ன்றது வந்து இப்ப தேவர் சத்து அறுபது வருஷம் ஆகுது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆட்கள்னா அவரோட ஏஜ் ஆன ஆட்களா இருப்பாங்க அவர் ஐம்பத்தஞ்சு வயசுல சாகுறாரு அவரோட பலதான ஆட்கள் வந்து ஒன்னு அறுபத்தஞ்சு வயசாளா இருப்பாங்க அல்லது நாப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசாலா இருப்பாங்க அந்த சமூகத்துல இருந்து தேவேந்திராவாங்க அவங்களுக்கு எல்லாமே ரியல் ஃபேக்ட் தெரியும்ல இவர் இப்படிலாம் செய்யலை தெரியனா அந்த இடத்துல இல்ல அந்த பீஸ் கமிட்டி போட்ட இடத்துல இல்ல டெல்லியில இருந்திருக்காரு அப்பதான் வந்திருந்திருக்காரு பீஸ் கமிட்டி போட்டார்கள் இவர் இல்ல இமானுவேல் சேகரன் இல்ல இவை அனைத்துமே திட்டமிட்ட அதாவது அரசாங்கம் நினைச்சா யாரவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட முடியும்ன்றதுக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உண்டான உதாரணம் சார் என்கவுண்டர்ன்றது கண்ணை கட்டி சுட்டு அவங்க எங்க புதைச்சாங்க என்னன்னு கூட தெரியாது அவங்க நடுகள் வச்சுதான் கும்பிட்டு இருக்காங்க கீழ தூள் கீழ உண்டானது அவங்களை எதுக்காக கூப்பிட்டு போனாங்க எதுக்காக சுட்டாங்கன்றது யாருக்குமே தெரியாது எந்த என்கரிமே இல்லை அப்படிப்பட்ட மோசமான ஒரு அரசாங்கமா காங்கிரஸ் அரசாங்கம் அந்த காலகட்டத்துல இருந்திருந்தது காலம் மருவி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல சார் அதான் இன்றைக்கு ஆனால் அந்த ஒற்றுமைக்காக பேச வேண்டிய போராட வேண்டிய நிலைக்கு இன்னமும் இன்னமும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல அந்த நிலைமையா எப்பவுமே மேட்டூர் டேம் கட்டுறதுக்கு வந்து நூறு வருஷம் வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு ஓட்டையை போட்டு விட்டுட்டீங்கன்னா திரும்பி அதை அடைக்கிறதுக்கு நூறு வருஷம் ஆயிரும் எங்கேயாவது உடச்சு விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்டமைப்பு சிதஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவ்வளவு சீக்கிரமாலாம் சரியாக முடியாது இது வந்து உணர்வுபூர்வமான விஷயம் ரெண்டு சமூகம் பெரிய சமூகம் வீரியமான சமூகம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோ அதாவது நெருங்கிய நட்புக்குள்ளும் நெருங்கிய உறவுக்குள்ளும் சண்டையை வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே இது நெருங்கிய நட்பு சமுதாயம் எல்லா வீக்னஸ் இவங்களுக்கும் தெரியும் எல்லா வீக்னஸ் அவங்களுக்கு தெரியும் ஆதிநாராயணன் இந்த தான் போவார்னு அவங்களுக்கு தெரியும் மாதே சார் இந்த தான் வருவீங்கன்னு எனக்கும் தெரியும் நம்ம ரெண்டுக்குள்ள பகிர்னா என்ன ஆகும் சரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அமைஞ்சு போச்சு இதை இதில் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் அப்படின்னு நினைனா இந்த சண்டையை எல்லாருமே தே வாக்கு வாக்கு உங்கள் அரசியலாகவே உபயோகப்படுத்துகிறாங்க அந்தந்த காலகட்டத்தில் இதானவங்க ஆக்சுவலாக காங்கிரஸ் இந்த சண்டையை ஊதி பெரிதாக்குவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்னைக்கு காங்கிரஸை சொல்லிட்டீங்க இவ்வளோ உடைச்சி விட்டது எல்லாமே காங்கிரஸ் இன்னைக்கு ஊதி பெரிதாக்குவது அரசியல் கட்சிகளாக இயக்கங்களா இல்லை இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்கிறீங்களா இருபத்தி ரெண்டோ ரெண்டாயிரத்துக்கு நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி அதாவது அந்தந்த கம்யூனிட்டியில் ஒரு ஒரு தலைவர்கள் உருவாகிறாங்க தலைவர்கள் உருவாகிறவங்க அவங்களுடைய டாக்டரோட பேச்சு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவரோட பேச்சு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேற பேச்சா இருக்கும் இப்ப வந்து ரொம்ப மெச்சூடா எல்லாருமே வேணும்ன்றாரு அன்னை ஜான் பாண்டியன் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க வாங்க தேவரசுக்கும் தேவேந்தருக்கும் சண்டைன்றது வந்து அந்த காலகட்டத்துல திராவிட காங்கிரஸ் உருவாக்கி விட்டுச்சு திராவிட கட்சியை வளர்த்து விட்டுருச்சு நாங்க எங்களுக்குள்ள அடிச்சு தேவர் வந்து அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது ஒரு பக்காவான காணொலி போட்டார் இல்ல வளர்த்து விட்டது திராவிட கட்சிகள்ன்றாரு யாரை சொல்வீங்க இல்ல இல்ல சார் அந்த கட்சி அந்த சமயத்துல யாரு வளர்றாங்களோ வளரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இப்ப அறுபத்தேழுல கலவரம் வந்து ஏழுல கலவரம் அறுபத்தேழுல ஆட்சிக்கு வர்றாங்க இந்த பத்து வருஷம் திராவிட கட்சிகள் திராவிட இருந்துச்சு அவங்கள சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காமராஜர் என்ன சொன்னா நான் படுத்துக்கிட்டே ஜெய்பேன் சொன்னாரு அறுபத்தேழுல அதுவரை அவங்க தானே சார் ஆளுங்கட்சி படுத்துக்கிட்டே ஜெய்பேன்னு சொல்லி சொன்னா காமராஜர் அவருடைய சொந்த தொகுதியில தோக்கடிக்கிறாங்க விருதுநகர்ல விருதுநகரிலே ஒரு காலேஜ் பையன் தோக்கடிக்கிறார் காரணம் இந்த ஜாதி சண்டை அது வரைக்கும் அவங்க நினைச்சது எப்படின்னு இவங்க ரெண்டு ஜண்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம பெனிஃபிட் ஆயிருவோம் அப்படின்னு காங்கிரஸ் நினைச்சது ஃபார்வர்ட் பிளாக்கை தான் எதிரி எதிரியாக நினைச்சிருந்தது அந்த அந்த பலன் புறாவே திமுக போயிருது ஆட்டோமேட்டிக்காவே ஏன்னா அவங்க வந்து கண்டினியூஸா இதை உழைச்சி இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்களா வெளி உலகத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல சொல்ல போகும்போது பெனிஃபிட் வந்து திமுக அறுவடை பண்ணிருது இவ்வளவு காலத்துல வரைக்கும் யாருமே எப்படி என்னன்னா உங்களுக்கு இந்த சந்தில இருந்து டெய்லி ஒரு கோடி ரூபா வருதுன்னு சொன்னா இந்த சந்தை நீங்க மூடவே மாட்டீங்க அது மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு இது வந்து ஒரு ஓட் பேங்கா ஒரு பேச்சா போகும்போது பெரிய ரெண்டு சமூகத்துக்கு இடையில உண்டான இந்த வேலையை யார் பார்க்கல இல்ல ரெண்டு சமூக மக்களும் அப்படி இருக்காங்களே சமூக மக்கள்ன்றது வந்து இப்ப உள்ள ஜெனரேஷன் வந்து இப்ப சோசியல் மீடியா வந்துருச்சு ஒரு விஷயம் சொன்னா கூட அதெல்லாம் கிடையாது இந்த பாரு நடந்துச்சு இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி நினைனா தேவர் உண்டான சார்ஜ் ஷீட்டை நீங்க படிக்கணும்னு சொன்னா போய் தேடி எடுத்துக்கொண்டே உங்கள்ட்ட காமிக்கணும் இன்னைக்கு அதுக்கு உண்டான தேவையான விஷயத்த ஒருத்தர் எடுத்து நெட்டில் போட்டு விட்டாரோ ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாரோ அது கிடைச்சிடும் தேவர் என்ன பண்ணார் தேவர் அன்னைக்கு உண்டான பீஸ் கமிட்டியில் என்ன நடந்துச்சுன்றது ஒரு மணி நேரத்தில் நீங்க பாத்துரலாம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் அந்த ஊரில் இருந்தாங்கன்னு அவங்க எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு விட்டுவாங்க அதை வந்து இப்போ நான் எனக்கு தேவேந்திர நண்பர்னா அவங்களுக்கு நான் போட்டு விட்டேன் எங்கள் இதன் நடந்துச்சு அப்படின்ற இந்த கிளாரிட்டி பண்ணுறதுக்கு உண்டான மீடியம் இல்லை அப்போ இப்ப சோசியல் மீடியா இருந்ததுனால எந்த ஒரு பொய்யும் யாராலையும் நம்பப்படலையே அதெல்லாம் கிடையாது நான் பார்த்தனே அப்படின்னு அவங்களுக்குள்ளயுமே அறிவுர்வமா சிந்திக்கிறாங்க எப்பவுமே அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க வளரணும்னா நீங்க நிம்மதியா இருக்கணும் சார் பை பீஸ் அப்படின்னு இருந்துறவே கூடாது அமைதியை விலை கொடுத்து வாங்குற எந்த சமூகமாயிருந்தாலும் தோத்து போயிரும் இப்ப இந்த ரெண்டு சமூகம் மட்டும்தான் சார் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு வடக்கு பக்கத்துல இருந்து ஆதித்யராடோடு வன்னியர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் இந்த நாலு சமூகத்தை ஜாதி சண்டை இல்லாத எல்லா சமூகமும் இருக்கு பாத்தீங்களா இந்த நாலு பேரோட முன்னேற்றங்கள் மட்டும் இவங்களும் முன்னேறி இருக்காங்க ஒரு கோடி பேர்ல ஒரு லட்சம் பேர் முன்னேறது சரியா ரெண்டு லட்சம் பேர்ல ஒரு லட்சம் பேர் முன்னேறது சரியா அப்படி நம்ம இவங்களோட எல்லாம் தடப்பட்டுச்சு இப்ப இதை வந்து புரிய வைக்கணும்ல இதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னெடுப்பு பண்ணது மருந்து சனதா சார் வேற யாரெல்லாம் கிடையாது பண்ணு திருமாரன் கூட எனக்கு எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு டாக்டர் டாக்டர் எனக்கு அழைப்பு போல என்ன காரணம்டா சார் பொது மேல அதாவது அவங்க இனிமேல் பேச மாட்டாங்க அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் பொது மேடையில நான் அகமுடையர் அரசியல் பேசுகிறேன் கல்ல அகமுடையர்கள் என்னுடைய உடம்பங்காளி நான் கல்லர் மரவர என்னோட ஒண்ணு விட்ட பொங்கல் சித்தப்பா பெரியப்பா நான் சொல்லக்கூடியாது என்னைய மேடையில வச்சுட்டு வச்சிட்டு கல்லரே மரவரே ஏதாவது பேசிட்டாங்கன்னா எனக்கு தர்ம சங்கடம் ஆயிரும் அவங்க ஏன்னா பேச வேண்டிய விஷயம் நான் இருந்தேன்றதுக்காக பேசாமலும் போயிட கூடாது அவங்களோட ரைட்ஸ் அவங்க கல்லரியும் மரவரையும் நீங்க எதுவும் தான் அவங்களுடைய பயமா இருக்கும் யாரோடது அவங்களோட பயம் ஒரே மாதிரி இல்ல நீங்க தேவர் தேவேந்திரன் ஒற்றுமைக்காக நீங்க குரல் கொடுக்குறீங்கன்னு பேசுறீங்க முதல்ல முக்களுத்தூர் அடையாளத்துக்குள்ளாறையும் உங்களால அதை வந்து இது பண்ண முடியல உங்களால அஜிஸ்ட் பண்ண முடியல ரொம்ப ஏத்துக்க முடியலை கலவடையார் அரசியல் என்பது இப்ப மட்டும் ஏன் வீரியமாச்சு நீங்க என்ன சொன்னீங்க சார் இப்ப வந்த உடனே மருதுசேனைன்னு ஒண்ணு வந்ததுக்கு இல்லை சார் நீங்க அதை நான் பல பேட்டியில உங்ககிட்ட சொல்லிட்டேன் அகமடியாருன்னா நீங்க எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு புறம் இல்லை சார் குடிவாரி கணக்கெடுப்பு நீண்ட காலமாக இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு முதுகலத்தூர்ல வந்து அங்கே வந்து போராட்டம் நடத்துறாரு சரிங்களா அங்கே பேசுறாரு

தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகமுடையார் அமைப்போ மற்ற அமைப்புகள் முக்குளத்தோர் ஏ திரு டாக்டர் சேதுராமன் போன்றவர்கள் அவர் வயதில் மூத்தவர் தான் பட் வழி நடத்துங்க எங்களுக்கு சொல்லுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சொல்லுவோம் வாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்ன்றத அவருக்கு முன்னாடியே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாருக்கு முன்னாடி சீமானுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தர சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்ப வந்து டிஎன்டிலையும் எம்பிசிலையும் உள்ளவங்க சவுத்துல போராடுறாங்க அப்ப நாங்க வந்து நம்ம சார் வாங்க அவருக்கு பத்தரை குடுக்கலாம் பதினஞ்சு குடுக்கலாம் இருபது கூட கொடுக்கலாம் ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுங்க இந்த பத்தரை சதவீதம் எதை வச்சு கொடுத்தீங்கன்னு நாளைக்கு கேள்வி வந்துடும் அப்போலாம் இவர் என்ன சொன்னார்னா ஜாதின்றதே கிடையாதுங்க ஜாதின்றதே கொடுக்க கூடாதுங்க அதாவது இவங்க மாத்தி மாற்றி பேசுகிறது ஜாதி வாரி சொல்ல குடி வாரி சொல்ல ஜாதின்னு என்ன சார் குடினு என்ன சார் எல்லாம் ஒன்று சார் அப்புறம் என்ன நான் வந்து ஜாதி வாரி கடன் கணக்கெடுப்புன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் குடிவாரி கணக்கெடுப்புன்னு ரொம்ப பேருக்கு தெரியாத பேர் இப்போ கோலை நீர்ன்றாங்க எவனுக்காக தெரியுமா

முதல் நாள் சாயந்தரம் வந்து ஒரு பத்தரை சதவீத ஒதுக்கிடு சொல்கிறாரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க சட்டசபையில் தீர்மானம் ஒரு நிமிஷத்தில் தீர்மானம் மறுநாள் காலையில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அது வந்து ஒரு சமூகத்தை வந்து தேவையில்லாமல் சுரண்டி விட்டுட்டு அவங்கள சொரிய விட்ட கதையை ஆகிற போகுது இதை வந்து மற்ற சமூகம் எவனுமே ஒத்துக்க மாட்டாங்க இந்த பத்தரை சதவீதம் எப்படி நான் கொடுத்தேன்னு கேள்வி வைப்பாங்க எதை வச்சு கொடுத்தேன்னு கேள்வி வரும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்கு அப்படியே மற்ற எல்லா சமூகமும் வன்னியர்களுக்கு எதிரியாக பார்ப்பாங்க வன்னியர்கள் மத்த எல்லா சமூகத்தையும் எதிரியா பார்ப்பாங்க இந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க உருவாக்கி விட்டாங்க இவங்க பண்ணுன தப்பு கணக்கெடுத்து பத்தரை இல்ல பதினொன்னு வீடு பன்னெண்டு வீடு பதினஞ்சு வீடு தப்பே கிடையாது இவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கன்றத நீங்க எடுங்கயா இப்ப எங்களால கூட நீங்க எடுக்கவே முடியல நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம்ன்ற நானாலே சொல்லிட்டு தரேன் நானு நாங்க ஒரு கோடி பேர் மேல இருக்கோம் ஒரு கோடி பேர் மேல இருக்கோம்ன்ற கணக்குக்கு இப்ப ஒருத்தரோட ஆவரேஜ் சென்செக்ஸ் எதனா இப்ப முப்பத்தெட்டு மாவட்டத்துல இருக்க ஆதித்திராவிட இருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துல இருக்க அகமுடியா இருக்காங்க வேற வேற பட்டத்துல இருக்கோம் நாங்க இப்ப நீங்க இப்ப சாருக்கு நான் உங்களுக்கே நிறைய அனுப்பிச்சு வச்சிருக்கேன் நான் நேத்தைக்கு காலண்டர் அனுப்பிச்சு வச்சிருப்பேன் நான் துருவ திருவழர் சங்கம்னு போட்டிருப்பாங்க பக்காவா மருது பாண்டியர் மட்டும் தான் லோகாவை யூஸ் பண்றாங்க இன்னைக்கு தேதி வரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லீங்களா ஐகான் தான சார் ஜெயவரம் இல்ல ஐகான் தான் பட் சார் இல்ல சார் தென் மாவட்டங்கள்ல மருது பாண்டியர்களை கொண்டாடுறாங்க ரைட் வட அந்த கொண்டாடுறது ஒரு கேள்வி இருக்குல்ல வட மாவட்டத்துல டிசம்பர் பதினஞ்சுக்கு அவரோட பிறந்த நாள் எல்லா மாவட்டத்திலையும் கொண்டாடி இருக்காங்க விழுப்புரத்துல கொண்டாடி இருக்காங்க திருவண்ணாமலையில கொண்டாடி இருக்காங்க

இருவத்தி ரெண்டு அக்டோபர்ல போன மாசிலே அவர் மதுரையில ஃபர்ஸ்ட் கூட்டம் போட்டாரு வெற்றி குமரன் தமிழக தலைமையில போட்டாரு நீங்க அத என்கிட்ட சொல்றீங்க நான் இது வந்து போனதுல அப்படி எல்லாம் கிடையாது தமிழர்களாக ஒன்று அண்ணன் சீமான் பத்து வருஷம் நான் வந்து குடி ஜாதி வாரி கணக்காடு குடி ஆனா தமிழர்களாக நாம ஒன்று சாதி பாக்கிற ரைட் 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 சாதி வேண்டாம்ன்றேன் ரைட் வெல் தமிழர்களாக ஒன்று தேவர்களுக்கும் தேவை அவருக்கு என்ன வயசு அவருக்கு அண்ணனுக்கு சிம் அண்ணனுக்கு ஒரு அம்பத்தாவு அம்பத்தாறு வயசு ஆச்சு அவர் இந்த இந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தஞ்சு வருஷத்துல சினிமா அவர் தமிழர்களா ஒண்ணு ரெண்டு பார்ட்டு நான் சொல்லிடுறேன் காலங்காலமாக ஆதி திராவிடர்களும் தமிழர்கள் தான் வன்னியிருந்த தமிழர்கள் தான் இவங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டை நடந்தது ஏதோ ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு அவங்கிட்ட தேவர்களுக்கும் தேவேந்தர்களுக்கு கடந்த அறுபது வருஷமா சண்டை நடந்துகிட்டே இருக்கு மற்ற ஜாதிக்குள்ள குட்டி குட்டியா வரும் மற்றவரை பெருசாலாம் வரல இந்த ரெண்டு பேர் விஷயத்துக்கும் நீங்க என்ன முன்னெடுத்தீங்க நீங்க தமிழ் குடியெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் நினைக்கிறீங்க வெறும் வாயிலே சீனி சீனிங்களா இனிக்காதே சார் அவர் புதுசா பிறந்த குழந்தை சார் நீங்க சொன்னீங்கல்ல அகமுடையாருல நாங்க புது அதே போல அவருமே புதுசாக இன்றைக்கு தான் சார் இன்றைக்கு அவர் யார் யாரு எல்லாம் நம்பினாங்களோ அவங்க எல்லாமே எங்களை வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அதெல்லாம் இனி இவங்கள நம்பனா நமக்கு வந்து ஆபத்தா போயிடும் அப்படின்றாரு அவரு ஒரு ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்றேன் சார் முப்பது லட்சம் பேருடைய நம்பிக்கையை வச்சு மூணாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் மூணாயிரம் கோடி ரூபாயை வச்சு மூணு பேரோட நம்பிக்கைய கூட சம்பாதிக்க முடியாது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவருக்கு ஓட்டு போட்டுக்காங்கல்ல முப்பத்தோரு லட்சம் பேர் உண்மைக்கே அச்சர சுத்தம் நான் எல்லாரும் பேசுறேன் மிகப்பெரிய ஆர்வ ஆர்வத்துல இருக்காங்க ஐயோ நம்ம யாராவது வந்து நம்ம காப்பாத்திட மாட்டாங்களா தமிழ் குடிகள் அது எல்லாம் பேசலாம் செய்றீங்க பேசின பேச்சில் எதுவுமே நிஜம் கிடையாது அப்படின்னு நான் பிராக்டிகலாகவே சொல்லிடுறேன் நான் ஒரு ஒரு அரை சதவீத நிஜம் கிடையாது கத்தின்னு ஒரு படம் வந்துச்சா இப்போ அவருடைய அவருடைய ஃபர்ஸ்ட் அவருடைய அவர் எதுக்காக அரசியலுக்கு வராரு இளம் இலங்கை தமிழர்களுக்கு அங்கே அங்க வந்து கொண்டுட்டாங்க அங்க வந்து நான் கல்யாணம் பண்ணேன்னா இலங்கை தமிழர்ல ஒரு பெண்ணத்தையும் கல்யாணம் பண்ணுவேன் இலங்கை தமிழருக்கு வாழ்வு கொடுக்கணும்ன்றக்காக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சமயத்துல தான் கத்தின்னு ஒரு படம் வருது அதனுடைய ப்ரொடியூசர் வந்து லைக்கா சுபாஷ்கரன் வராரு சுபாஷ்கரன் வந்து ராஜபக்சேயோட ஆதரவாளர்கள் இவர் ஜெயந்தான் போறாரு போராடி அதெல்லாம் கூடவே கூடாது ஆயின் கத்துறாங்க மூணு மாசத்துல எப்படி ஒண்ணு செஞ்சிட்டாங்க தெரியல இப்ப இன்னைக்கு அவரை வச்சுதான் படம் எடுக்கிறேன்றாங்க அடுத்த இலங்கை தமிழர்களுக்காக நீங்க இதுவரைக்கும் பேசுறது பிரச்சனைல நான் பேரணியை சொல்லிட்டேன் சக்கர சக்கரன்னா இனிக்காது நீங்க செஞ்ச விஷயம் என்ன தமிழர் குடியல ஒன்னு சேர்க்கறேன் தமிழர் குடியலை ஒண்ணு சேர்க்கணும் நான் நாலு நாலு பேரை சொல்லி நாலு பேருக்குள்ள நடக்கிற சண்டைய

ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் போன வருஷம் இல்லை சார் இந்த வருஷம் நாங்க செஞ்சுட்டோமே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறோம் அவங்க ஊர் ஊருக்கு பேனர் வைக்கிறாங்க எல்லா விஷயம் நான் வந்து செப்டம்பர் பதினொன்று சரி அகமுடையார் அகமுடையார் சார்பாக நீங்க அதை செய்றீங்க கல்லர் மரவர் சமூகத்தினர் ஏத்துக்கிறாங்களா இந்த ஒரு திருமாரஞ்சி போய் இந்த பேசிட்டார்ல பாதை போட்டு கொடுக்குறது நானு சார் அதுல நடந்து போய் இன்னைக்கு அவங்களோட மாநாட்டுல நின்னு பேசிட்டாரா கல்லர்களும் பல்லர்களும் ஒன்றுதான் நம்ம இருவரும் ஒரே தேவரும் தேவேந்திர உள்ள வேளாளர் மக்களும் நம்ம ரெண்டு பேரும் இருதாய் மக்கள் உருதாய் மக்கள் பேசுறாருல்ல நீங்களும் நீங்களும் போயிருக்கணுமா உங்களுக்குள்ளே முரண்பட்டு இருந்து ஒருவர் ஏறி பேசுறாரு சார் அதோட கிரெடிட் அப்படி இல்ல சார் கிரெடிட் நூறு சதவீதம் எனக்கு தேன் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது யாரும் கிடையாது ஏன்னு நான்தான் கார்த்த சொல்லிட்டேன்ல

அவங்க கருப்பொருளை மாத்திட்டு அங்க ஜெயிக்கிறாங்கன்றது நம்ம விவாதத்துக்குரியது அந்த இலவசங்கள் எல்லாம் வாரி கொடுத்தா இன்னைக்கு ஜெயிக்க முடியுது குஜராத்ல கூட அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா மோடின்ற ஒரு பர்சனாலிட்டி அன்னைக்கு அப்படி தெரிந்தா இந்தியாவை ஆளுகை ஆளுகை நடத்தும் போது இந்தியாவை ஆளுகை நடத்தக்கூடிய பின்னணியிலிருந்து இயக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் தன்மையில இயங்கும் போது அவருடைய செயல்பாடு பிடிக்கலன்றார் சீமான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பெரியார பாராட்டார் சார் ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞரை பாராட்டார் சார் ரெண்டாயிரத்தி ஏழுல ஜெயலலிதா பாராட்டார் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சிடுறாரு சார் கட்சி ஒன்பதுல ஒன்பதுல ஆரம்பிச்சு தேதி நடத்திக்கிட்டே இருக்கார் சார் இப்போ நான் சிறுபான்மையினருக்கு உதவி பண்ணுவேன் அதாவது பணங்கள் கண்டு வேஸ்ட்டு பணங்கள் தான் இன்னைக்கு மாறி சீனியா மாறிடுச்சு அது மாதிரி வந்து இந்து மதத்துல இருந்துதான் இஸ்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட மதங்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சார் நான் சொல்லிடுறேன் நீங்கள் அப்புறம் எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் நான் மறந்துடுவேன்ல இதை அவர் சொல்கிறாரு இதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறாரு டேரக்டர் சார் அமீர் அமீர் அவங்களுமே வேறு வழியே இல்லாமல் அங்கே இருக்காங்க ஒரு விஷயம் வந்து அதை பேசப்பட்ட வார்த்தைகள் திருப்பி எடுத்துக்கவே முடியாது யார் நினைச்சாலும் எடுத்துக்க முடியாது அதனால ரொம்ப பக்குவமாக பேசணும்னு சொல்லி சொல்கிறது இவர் பேசின பேச்சுகள் நாங்கள் வந்து இப்போ என்னை நீங்கள் நிறைய டைம் என்ட்ரி பண்ணிட்டீங்க இதுவரைக்கும் கடந்த ரெண்டு ரெண்டு மூணு மாதமாதே இவரை பற்றி ரொம்ப

நான் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் இப்போ தேவர் முத்துராமலிங்க தேவர் மீது ஒரு குலைப்பழி சுமத்தப்பட்டதுனால அறுபது வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ஒருத்தர் வந்துட்டு கத்துறோம் அன்னை திருமாரஞ்சி மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல இப்ப நமக்குள்ள சண்டை கிடையாதுப்பா சரியா ஓகேன்னு அந்த சமூகத்தில் உள்ள அன்னை ஜான் பாண்டியன் அண்ணே இவர் பசுபதி பாண்டியன்னே இவர் டாக்டர் கிருஷ்ணசாமிலாம் ஒத்துக்கிட்டதுனால சரியா போச்சு சார் பை சான்ஸ் ஒத்துக்கலாம் இந்த கரை அப்படியே இருந்துரும் இன்னும் இன்னும் ஐம்பது வருஷம் சண்டை நடக்கும் அதே மாதிரி ராஜீவ் காந்தியை நான் தான் கொன்றேன் சொல்லி ஒரு ப பொது மேடையில் பய பகிரங்கமாக பேசுகிறாரு ராகுல் காந்தி அருவாளர்கிட்ட வந்து வெட்ட மாட்டார்ன்ற தைரியம் ஒன்றும் வேணாம் சார் எல்லா சமூகத்திலையும் தலைவர் இருக்காங்க சார் இறந்துருக்காங்க சார் அண்ணே கராத்த செல்வன் இறந்திருக்காரு கட்டத்துறை இறந்திருக்காரு பசுபதி பாண்டியன் என்ன இறந்திருக்காரு இந்த மாதிரி நிறைய இருந்து இறந்துருக்காங்க இப்போ கண்டுபிடி இவங்களை அன்னைய கே என் ராமஜெயம் இறந்திருக்காரு இவங்களெல்லாம் நான் எனக்கு எனக்கு அவங்க செஞ்ச தெரியும் தெரியும்னு நீ மேடையில் சொல்லிட்டு இறங்கிடு உனக்கு வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அதாவது உருவமா இருக்கக்கூடிய நீங்க நீங்க சீமான் மேல வைக்கிற அலிகேஷன் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி எஸ் 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 இல்ல இல்ல இது இல்லையா நீங்க சொல்லுங்க இது இல்லையா இல்ல அவர் பேசிருக்காருங்க அதுல திரும்ப பேசுறாரு இல்லங்க அவர் யார் அவர் அவர் யார் நீங்க உங்களுடைய கூட்டின் பிரகாரம் அவர் ஒரு முப்பது லட்சம் பேரோட தலைவர் கரெக்டா தமிழகத்தின் நாளைய தலைவர்னா கூட அவர் வர வாய்ப்பு இருக்கு சரி சார் முதலமைச்சர் கூட வச்சுக்கோங்க சார் நாளை கழிச்சு நாளைக்கு இல்ல சார் இன்னைக்கு ஒரு கூட்டம் நாளைய தமிழகத்தின் தலைவனா சீமான பாக்குறாங்க அவர் பேசுற பேச்சா இது நீங்க அதை மட்டும் சொல்லுங்க இது சரியான பேச்சா ஒரு பைய ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியது யாரு சார் யாருமே முழுமை பெற்றவர்கள் இல்ல சார் இதுல வந்து இந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம் இந்த வார்த்தையை பேசிக்கலாம் அவர்களாகவே ஒரு ஒரு நாளும் பாடம் தான் கற்றுக்கொள்ள சார் நீங்க கத்துக்கிறதுக்கு இது வந்து மேடை கிடையாது சரி உங்களை ஃபாலோ பண்ணுறேன் முப்பது லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிருக்கேன் முப்பது லட்சம் பேர் உங்களை நல்லவோன்னு நினைக்கிறான் சரி எங்க அப்பாவை முழு ஆறடி உயரமா போய் நின்று வரை பீஸ் பீஸா சிதற விட்டு கொள்ளுன விஷயத்தை நீ நியாயப்படுத்துகிற அப்போ உனக்கு வயசு இருபது நீ ஒன்னும் பெரிய வயசான ஆளெல்லாம் கிடையாது இந்த சம் அந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சு காது வலி செய்தியாக பார்த்துருப்பீங்க இதை பேசும்போது எப்படின்னு நினைக்கிறேன் இது அப்படியே போய் மனசில் சேரும்ல சார் அந்த முப்பது லட்சம் பேருமே அந்த கொலையை நியாயப்படுத்துவாங்கல்ல சரி விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை யார்கிட்ட சார் கேட்கணும் கேட்குறதா இருந்தா சாதாரணமாக கேட்கணும் பல நெடுமார்கிட்ட கேட்கணும் அன்னை குளத்தூர் மணியன் என்ற கோவை ராமகிருஷ்ணன்ட்ட கேட்கணும் இது இல்லாமல் எம்ஜிஆர்ட்ட கேட்கலாம் எம்ஜிஆர் இல்லை உயிரோட இருக்கவங்க வந்து மூணு பேர் இருக்காங்க கலைஞர்கிட்ட கேட்கலாம் அவர் உயிரோட இல்லை இந்த மூணு பேர்கிட்ட கேட்குறதா இருந்தால் அதுதான் நிஜம் அவர்கள் வந்து அவங்க செஞ்ச எல்லா விதமான அசோசியேஷனும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இவர்களை நான் தான் குண்டு வச்சு கொன்றோம் இந்த இந்த விமான நிலையத்தையே நாங்கள் தான் தீ இது வச்சோம் குண்டு வெடிக்க வச்சோம் இந்த இடத்துக்கு நாங்கள் தான் இந்த பேங்க்கு நாங்கள் தான் இது வச்சவங்க எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாங்க இந்த மேட்டருக்கு வந்து அவங்க எந்த இடத்துலையுமே அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கல பொறுப்பேற்றுக்காத ஒரு விஷயத்த நீ போற போக்கில் எதையாவது ஒரு பரிசு சொல்லிட்டு போகிறதுனால இது என்ன ஆகும்னா இது பெரிய ப்ராக்டிக்கல் உதாரணம் இருக்குது சார் ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ராஜராஜ சோழன் வந்து காந்தலூர் சாலையில் அவங்க அண்ணனை கொள்றாரு சா ஆதித்த கரிகாலனா இங்கே கொண்டுறாங்க வீரநாராயணபுரம் இப்போ உள்ள வீராணம் ஏரி பக்கத்துல கொண்டுறாங்க கொன்னதை வந்து இப்போ இருபது வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறார் அவர் தேசாந்திரம் போய் நம்ம அண்ணனை இனிங்க தான குன்றிருக்காங்கன்னு படையெடுத்து போய் அதை அழிக்கிறார் அந்த காந்தலூர் சாலையை அழிக்கிறார் சார் அதே மாதிரி படையெடுத்து போய் அனுராத புரத்தை அழிக்கிறார் கேர்ரா உனக்கு ஹெல்ப் பண்ணவேன்னுட்டு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன நடந்துருக்குனே தெரியாது இது வந்து காது வலிச் செய்தி கல்கி படத்தை புக்கை படிக்கிறோம் ஏதோ வரலாற்று ஆய்வு ஏதோ ஒன்னு சொல்றாங்க அழிஞ்சிருக்கா சார் இப்போ வரைக்கும் யாரும் யா குண்ணமேன்னு உணங்களும் தெரியாது என்னென்னு தெரியாது ஆனால் இட் இஸ் எ ரக்கா எப்பவுமே புள்ளி விவரங்களும்

உண்டான ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்குது பிஸ்னஸ் மூமெண்ட்ஸ்னு சில மூமெண்ட்ஸ் இருக்குது சில விஷயங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்தை இப்போ அரசாங்கம் வந்து ச மத்திய அரசாங்கத்துலேயும் மாநில அரசாங்கத்துமே லைட்டாக டவுட் இருக்குது என்னடா இது இப்படியெல்லாம் பேசி தர்றாங்க ஒன்றுமே சொல்லலை ஒன்றும் பேசாதவங்களாம் பிடிச்சி உள்ள போடுறாங்க முன்னாள் பிரதமரை கொண்டேன்றாங்க அப்போ ராகுல் காந்தி வந்து ஒன்றும் செய்ய மாட்டார்க்காக இங்கே சொல்கிறாங்களா இப்படி இவ்வளவு தூரத்துக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பேசுகிறாங்க எதுவுமே சொல்லவே இல்லை அடுத்தடுத்த வந்து இப்போ தந்தி டிவில ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அதுல இந்த கேள்வி கேக்குறாங்க நளினி நளினி வந்து பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க சார் வெளியில பேட்டி கொடுத்தாங்க அதெல்லாம் எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம் சரி நீங்க வந்து உங்களோட இளமையெல்லாம் துளைச்சிட்டீங்க இந்த ராஜீவ்காந்தி நீங்கள் தான் குற்றவாளி உங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு தண்டனை காலம் போதும் அனுபவிச்சது போதும் இது அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுது எஸ்பெஷலி ராஜீவ்காந்தி குடும்பம் சொல்லிடுது சரி போக சொல்லுங்க விட்டுடுங்கன்னு சொல்லிடுது வெளியில வந்துடணும் வெளியில் வந்துட்டு குற்றவாளி அந்த பொம்பளை ஸ்டேட்மெண்ட் சொல்லுது நானும் குற்றவாளி அப்படியே உள்ளங்கையில் எங்க எங்களுக்குள்ள தெரியுது என்னன்றது இந்த பொம்பளை கூட நின்றுது தனு கூட நின்றுது வீட்டில் கூட்டு போய் வச்சிருந்தது எல்லாத்துக்குமே ரெக்கார்ட்ஸை காமிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட ஆஃபீஸர் செத்துப்போனே பூரா பேரும் தமிழர் தானே பதினேழு பேர் ராஜீவ்காந்தி ஓராளதே வடமாநிலத்துக்காரரு மற்ற பூரா பேரும் தமிழே கை கைப்பூனவே கால் போனவே தண்டனை பெற்றவங்க எல்லாமே நீ எங்கேயிருந்தோ வந்து எங்களை கொண்டுடுற இதை பொறுப்பு இதில் சம்பந்தமே இல்லாததை நீ இழுத்து விடுற விடுதலை புலிகள் விடுதலை புள்ளி நாங்களே கொன்றோம் நாங்களே கொண்டோம் அவங்க இருக்காங்க நீ கொண்டுறோம்னு இது வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் எங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கு நளினி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு இது கேள்வி கேட்குறாங்க தந்தி டிவில இல்ல அக்கா வந்து அக்கா நளினி அக்கால அதெல்லாம் செய்யல அக்காக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அக்கா தனு அக்காக்கா அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவளே அப்படி பயங்கர கோவம் வருது கேட்டா உங்க உங்களுக்கு அவ்வளவு தும்ரா ஆடாதிங்க இந்தியாவினுடைய பிரதமர் நம்மளுக்கும் அவங்களுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கும் சார் எப்படி பார்த்தாலும் நாம வந்து இனத்தால் தமிழர்கள்னா தேசத்தாலும் நம்ம தானே சார் ஒரு பிரதமரை குன்றுகள் செய்த நீ இவ்வளவு அசால்ட்டா பேசுவ இது வந்து இப்ப என் மயண்ட நான் சொல்ற விஷயம் இவரை பத்தி ஏதாவது தப்பா சொல்றேன்னு சார் என் மயம் மனசுல பதிஞ்சிரும் ஏன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு தான் இருக்காங்க இருபத்தஞ்சு வயசுல அண்ணன் டுபா குரான் வெளியே போயிடறாங்க வெளியில வந்து என் பூரா டுபா குரு சொல்லி வெளியில வந்திருக்காங்க இந்த பேச்சை பேச வேணாம்னு நினைச்சேன் இது பூராமே மனசுல பதியும்ல சார் யார் வழி நடத்துறாங்களோ வழி நடத்துறவங்க நல்லா இருக்கணும்

ஜெகதீச பாண்டியன் ஒருத்தர் சொன்னீங்களா அவர்லாம் ஆத்தூர் காரர் தான் அவர் எங்க சொந்தக்காரர் தான் முதலியார் பட்டத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து இருக்காங்க சார் நிறைய பேர் சேர்ந்து வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தமிழ் தேசியம் கண்டிப்பாக கிடைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும் ஒரு விஷயம் அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை இப்போ இருந்து ஒருத்தர் வர்றேன் நான் போன இன்டர்வியூவில் அதை சொன்னேன் சார்த்தை நார்த் இந்தியால இருந்து உள்ளக்குள்ளே குடியேறிக்கிட்டே இருக்காங்க இவங்க நாளைக்கு பூரா பேர் இங்கே இருந்து ஓட்டு உரிமை வாங்கினாங்க நமக்கு அது கஷ்டம் அதுக்கு வந்து லோக்கல் பாஸ்போர்ட் எப்படி பால் தாக்கரே வந்து பம்பாய்க்குல யாரோ தான் சீமான் இல்ல சார் இதுதான் கேக்குறாரு இல்ல சார் இதெல்லாம் அவர் இன்னைக்கு கேக்குறாரு சார் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் சார் என்ன இது நான் மே 2021 எலெக்ஷன் இவங்க பத்திர சதவீதம் ஒதுக்கீடு பண்ணது மறுநாள் நான் கேட்டுறேன் நானு அவர் அவருக்கு நான் ஒதுக்கீடு கொடுங்க வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு கணக்கெடுங்க எடுங்க இருபத்தி ஒன்னு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மே சார் எலெக்ஷனுக்கு முதல் நாள் ரெண்டு எலெக்ஷன் நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா முதல் நாள் அவர் இந்த பத்திர சதவீதம் அனௌன்ஸ் பண்றாங்க சார் மறுநாள் காலையில நான் பேட்டி கொடுத்துருக்கேன் பேட்டி அவங்களுக்கு அனுப்புறேன் நானு இது செய்யக்கூடாதுங்க இது மாறிடும் அதாவது அவங்க அவங்களை இருப்பாங்க மேபி இருக்கலாம் அவருக்கு எத எதன் பொருட்டு நீ கொடுத்த இவருக்கு பத்திர சதவீதம் எப்ப நான் கணக்கெடுத்தேன் அவங்க ஒரு கோடி பேர் இருந்தாங்க அதனால பத்திர சதவீதம் கொடுத்தேன்னு சொன்னாதே அது லாஜிக்குங்க அப்படின்னு நாங்க அப்பவே பேசிட்டோம் இந்த ஜாதிவா ஜாதின்றது எல்லாம் கிடை அதாவது ராஜீவ்காந்திய பத்தி ஒரு இப்படி ஒரு பேச்சு பேசுறாரு நாங்க கடுப்பாயிடறோம் என்ன ஏன் கடுப்பாயிறோம் அப்படின்னா உன்னை வளர்க்கறது உனக்கு ஐடியா குடுக்கறது உன் கூட டிராவல் பண்றது எல்லாமே என் சொந்த பந்தங்களை எல்லா பேரும் பேருங்களோட விளக்க நீங்களே அழைப்பு விடுத்துருங்க உங்க சொந்த பந்தம் எல்லாம் இல்ல சார் ஆமந்த பிள்ளைர் கட்சில இருக்காதீங்கன்னு சொல்லுங்களப்ப சார் இவர்கள் எல்லாருமே ஒரு ஒருத்தர் சார் திருப்பு ஓனத்துல நிருபன்னு அவரோட தொகுதி இவங்க கேண்டிடேட் எங்களூர்ல அம்பலூர் எழில் ராவணன் அவரோட கேண்டிடேட் வேலூர் கேண்டிடேட் எம்பி கேண்டிடேட் இவங்க எல்லாமே இவங்க எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா செலவு பண்ணி ஓஞ்சி எங்கிட்ட வந்துடுறாங்க இப்பவும் வந்து நம்ம மருந்து செய்ய வந்தவங்க சொல்றாங்களா இல்ல சார் வந்தவங்க சொல்றாங்க ஒரு சில தகவல் தகவல்கள் வந்து ஒருத்தர் சொல்லாம எங்களுக்கு தெரியும் இப்ப இல்ல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து அகமுடையார்களை மீட்டு எடுக்க வேண்டும் போராட்டம் பண்ண போறீங்களா அப்படி இல்ல அப்படி தேவையில்லை சரி அதாவது எல்லாருக்கும் சுய அறிவு இல்ல இல்ல அதான் மருது சேனை மருது சேனை அமைப்பும் ஆதிநாராயண தேவர் செய்யறது சாதி அரசியலா சமூக அரசியலா எல்லாரையும் அரவணைக்கிற அரசியலான்றது அந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க இல்லை சார் இது அரவணைப்பு அரசியல் தான் இப்போ நீ முதல்ல என்ற நாம நம்மளோட இப்பொழுது கரு ஆதிநாராயணன் இணைந்திருக்காரு நீங்க ஜாதி ஜாதி தலைவர் மாதிரி இப்போ தப்பு ஆதிநாராயண தேவர் பேச போகும்போது தமிழ் குடிகளுடைய நீங்கள் பேசுறத வச்சு நான் ஆதிநாராயணன் ஆதிநாராயண தேவர் சொல்ல வேண்டிய தேவை இல்ல சார் நான் வந்து தமிழ் குடிகளினுடைய ஒருங்கிணைப்பு கண்டிப்பாக அவசியம் தமிழ் தேசியம்ன்றது தமிழர்களுக்கு உண்டான உரிமைகள் எல்லாம் பெற்றுத்தர்றதுக்கு அது வந்து ரொம்ப பெரிய முன்னெடுப்பு இப்போ வந்து தமிழ்நாடு ஒன்றும் பீகார் கிடையாது இப்போ பீகார் வந்து நம்மளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அவங்க இன்னைக்கு தேர்தலையும் மக்காதான் இருக்காங்க அங்க வந்து மூணு லட்சம் பேர் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து எழுபது வருஷமா ஒரு ஏதோ ஒரு இவங்களோட குற்றச்சாட்டு பிரகாரம் திராவிட கட்சிகள் காங்கிரஸ் ஆட்சி பண்ணது வந்து சரியா பண்ணலனால கூட எந்த இடத்துலையுமே நம்ம மக்கி போகல இது வந்து இந்த இது வீரியமான விதை தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விதை எல்லா விதமான வளங்கள் இருக்குது அறிவு வளம் அதிகமாக இருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கு அதை வந்து வழிநடத்தி நடத்தி செல்லக்கூடிய தலைமைன்றது வந்து ஏ அப்படி சே நாம தமிழர் கட்சிக்காரர்கள் வந்து பேரலாக பார்க்குறது அப்படின்னா பிரபாகரனையும் இவரையும் ஒன்றா பார்க்குறாங்க உங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது

அதுல உள்ள அவங்கள வந்து அவங்க வந்து நடிக்கட்டும் மாலட்டும் எல்லாம் செய்யட்டும் பொறுப்புல யாருமே இருக்க கூடாது இது வந்து சின்ன பகுதி சினிமா துறைன்றது சின்ன ஒரு மீடியா அது எனக்கு தெரிஞ்சு பொறுப்புல இருக்கவங்க ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க பூரா பேர் தமிழர் தான் பாருக்கணும்பா நீங்க எல்லாரும் வெளியிட அவரோட துறை இருபத்தஞ்சு வருஷம் இருந்திருக்காரு அரசியல்தான் நீங்க சின்ன குழந்தைன்றீங்க பத்து வருஷத்தையே சின்ன குழந்தைன்றீங்க சின்ன குழந்தைன்னு இல்லை சார் இல்லை நீங்க சொல்லிட்டீங்க சார் நான் சொல்றது அவர் ஒரு சிலரை நம்பினார் அது வரைக்கும் அவர் குழந்தை அவரை நம்புறதெல்லாம் நாங்களும் இதை முடிச்சுக்கிறேன் சினிமா துறையில் உள்ள தெலுங்கு சமூகம் பேச தெலுங்கு பேசக்கூடியவர் கன்னடம் பேசக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய அனைவரையும் இருந்து இவர் நீக்கிறட்டும் ராதாரவியை வந்து சொல்லட்டும் கூப்பிட்டு சொல்லட்டும் ராதாரவி வாயிலே குத்துவார் அந்த ஆள் தெலுங்குலேயே திட்டுவார் கட்ட வார்த்தை அப்படிப்பட்ட ஆளு ஒன் இவர் சம்பந்தப்பட்ட துறையில் முதல்ல சரி பண்ணுறாங்க திரு சீமான ஏற்றுக்கொண்டார் சார் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அதில் பேசியிருக்காரு நான் சொல்ற நான் நீங்கள் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டாம் விட்டுவிடுங்க இப்போ அவங்களோட ஐடிவிங் செயலாளர் தெலுங்கர் காரைக்குடி நகர காரைக்குடியில் உள்ள மா அந்த தொகுதியில் இருக்க பூரா பேருமே தெலுங்கு இருக்கு யார் யாருடைய நாம் தமிழர் ஐடி விங்கினுடைய தலைவரோ செயலாளரோ தெலுங்கு பேசுகிறோங்க

நீங்க சொல்லல அப்புறம் நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க அவரோட பேட்டி காமிக்கவா நான்தான் சமாதானப்படுத்திட்டேன் நானே நான்தான் சரி பண்ணிவிட்டேன் சுபாஷ்கரன் இப்ப பொன்னியின் செல்வன் ரிலீஸ் பண்ணார்ல இவர் எப்படி ஏன் போராடல போராடுனீங்க இன்னைக்கு போராடாத காரணம் என்ன இதுல இருந்து

இந்த தமிழ் குடிதாங்கின்னு பெயர் கொடுத்தாங்க டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு அவர் வந்து நிறைய அம்பேத்கர் சலா அவர் தான் திறந்தார் நிறைய இடத்துல போய் நின்று பேசி சீட்டு வாங்கி கொடுத்தாரு எம்பி சீட்டு கொடுத்தாரு தலி மலை அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எம்பி சீட் கொடுத்தாரு அமைச்சர் வாங்கி கொடுத்தாரு ஆனால் அந்த சமூகம் அண்ணன் திருமாவளவன் நம்புற அளவுக்கு டாக்டர் அம்பல என்ன காரணம் அவங்களோட அரசியல அந்தந்த சமூகம் தான் பேசணும் இந்த சமூகத்தினுடைய யார் பேசுகிறாங்களோ இவங்களாலாம் கூட்டம் வச்சுக்கிட்டுதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் தமிழர் குடிகள் கூட்டமைப்புன்றது தமிழ் ஜாதிகள் கூட்டமைப்பு வச்சுக்கோங்க நீங்க குடிகள் குடிகள்ன்றீங்க எனக்கு தெரிஞ்ச வேடலேயே பேச தமிழ் ஜாதிகள் எல்லாரையுமே அவரவரோட அரசியலில் அவரவருக்குள்ள அப்பலுக்கற்ற தலைவராக இருக்கணும் பேசக்கூடிய ஆட்கள் நேற்றைக்கு பேசிட்டு இன்னைக்கு வாபஸ் வாங்கக்கூடாது வா வாபஸ் வாங்குறதே தவறான ஒரு விஷயம் அத மாதிரி மதச்சார்பற்ற தன்மைன்றது வந்து பணங்கள் இருக்கின்ற விஷயம் சொன்னேன் நான் நீங்க சார் அதை நீங்கள் பழச சொல்றீங்க சார் நீங்க அமீர் வந்து டேரெக்டாக என்ன எப்படி பேசுறாரு இல்லை எனக்கு அதில் உடன்படல வெளியில் அவர் உள்ள கூட இல்லை விமர்சனம் வச்சாரு இல்ல சார் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொன்னாரு அதுக்கு காரணம் என்ன சார் மிக நெருங்கிய நண்பராக இருக்கும் உங்களோட எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போனதுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் பினான்சியலா எல்லா விதத்துல மென்டலா சப்போர்ட் பண்றது எல்லா சப்போர்ட் பண்ண ஆர்டர்கள் வருத்தத்தில் வெளியில் வர்றாங்க உடனே அவர் மாற்றிடுறாரு முந்தா நாள் வந்து ஐயப்பர்களை ஐயப்ப பக்தர்களை பற்றி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அது விமர்சனத்துக்கு உள்ளாது அன்னைக்கு தேதிக்கு உண்டான ஒரு விஷயத்தை அன்றாடங்காட்சிக்கும் காலங்காலத்தை புழைக்கக்கூடியகளுக்கு உண்டான விஷயங்கள் வேறு சார் தமிழ் தேசியம்ன்றது ஒரு கால் வேணும்னு நினச்சா தமிழர்களுக்கு உண்டான நலவுகள் வேணும்னு நினச்சா இப்போ அவர் பேர் என்ன சார் ராஜீவ்காந்தி அப்புறம் இன்னொருத்தர் கல்யாண சுந்தரம் இவங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் திமுக வந்தார் ஒருத்தர் அதிமுக வந்தார் ரெண்டு பேருமே அறிவுஜீவிகள் அறிவாளர் அறிவான ஆற்றல் நான் பேச்செல்லாம் கேட்டிருக்கேன் நான் இவங்க பின்னாடி நின்று இயங்கினாங்க ஏன் வெளியில் வந்தாங்க அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க அது அதுக்கு ரொம்ப பெரிய காரணத்தை பொறுத்தவரைங்களா திராவிட க கட்சிகள் திமுக அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டுச்சு அவங்க நூறு சதவீதம் தமிழர்களுக்கு செயல்படலை முப்பது ப சதவீதம் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் செயல்படுறாங்க எங்களுக்கு வந்து முழுமையாக அவங்க வந்து அவங்க எங்களோட எங்களுக்கு உண்டான நலன்கள் கிடைக்கல அதனால் தமிழ் தேசியம் பேசுகிற அன்னே வாங்கி கொடுத்துருவார்ன்றதுக்கு அன்னையிட்ட வந்தோம்

வேஸ்ட்டுன்னு மிஞ்சினா போதுப்பா சாமி நான் இருக்கிறத பணியின் பனியன் வேஸ்ட் இருந்தா கூட நம்ம புளச்சிக்கிறேன் ரெண்டு வெளியில ஓடிடுறாங்க சரி தலை வரைக்கும் ஓடிடுறாங்க ஹுசைன் போல் எவ்வளவு ஸ்பீடாக போவார் எவ்ளோ ஸ்பீடா சார் அவர் வந்து உலக ரெக்கார்டு பதிமூணு செகண்ட்ல நூறு மீட்டர் கலந்துருவாரு இவங்க பன்னெண்டு நிமிஷத்துல ஒரு பன்னெண்டு செகண்ட்ல வந்துட்டாங்க அவர் தருந்து அவ்வளவு ஸ்பீடா ஏப்பா வேணவே வேணாப்பா உனக்கு ஒரு கும்பிடுன்னு இதே மாதிரிதான் இப்போ நான் சொன்ன உதாரணம் ரெண்டு எம்பி தொகுதி கேண்டிடேட் என்கிட்ட இருக்காங்க மருது சந்தனையில இருக்காங்க சில தகவல்கள்ன்றது அதாவது தன்னை அதாவது நாம் தமிழர்ல இருந்தவங்க அவங்க கூட இருக்காங்க ஆம் தமிழர் கேண்டிடேட் சார் அவங்க கூட இருக்காங்க எங்கள நிர்வாகியா இருக்காங்க சரி ஆம் தமிழர் இருந்து எலெக்ஷனில் நின்றவங்க அவங்க சொல்லக்கூடிய எல்லாமே மா எப்போவுமே ரொம்ப நாளைக்கு எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது சார் வேஷம்லாம் போடலாம் இப்போ இதில் என்ன ஆதங்கம்னா சார் இப்போ முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்கன்னா அதில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் எங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க மேபி

இல்லை இது வந்து என்னோட நம்பிக்கை ஐயப்பன் வந்து கேரளாவில இருக்காரு நான் மாலை போட்டு போகிறேன் அது வந்து என்னோட நம்பிக்கை என்னோட நம்பிக்கையை நீங்கள் கே நீ வந்து கிண்டல் பண்ணக்கூடாது பொது மேடையில் நீ பேசவே கூடாது அதை பேசியிருக்காரு இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் நீ பேசிக்கிட்டே இருக்கேன்றேன் நான் உன்னுடைய கொள்கையில எந்த இடத்துலையும் இப்போ திமுகவில் வந்து கலைஞரை ஏன் பெருமையாக சொல்லுவாங்கன்னா சார் தனித்தமிழ் நாடு கேட்டுடுறாரு திராவிட நாடு கேட்டுறாரு அண்ணாதுரை சைனா எலெக்ஷன் வந்துடுது ஆட்சிக்கு வந்துடுறாங்க ஏப்பா அந்த திராவிட நாடு கேட்குற கொள்கையை நான் கைவிட்டுறேன்றாரு கலைஞர் கணேஸ் வரையும் அந்த இதை வந்து கைவிட்டு என்ற வேடையை சொல்லல சார் அதாவது அந்த அந்த தாட் சொன்னா வந்திருக்கும் தன்னுடைய வாயால் அந்த செயல் இன்றைக்கும் அது நீர்த்து போகலைன்னு ராஜா ராஜா போன்ற நீர்த்து போகாத அதுக்கு என்ன அது அதுதான் தலைமை அதாவது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா சுபாஷ் போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்து பத்துல ஆரம்பிச்சு முப்பத்தொன்பதுல கட்சி ஆரம்பிச்சு நாப்பத்தேழுல நாட்டை விட்டு ஓடி போய் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை ஆரம்பிச்சு எம்பி ஆகி உட்காருவாராம் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆட்சியை பிடிச்சி அது நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் அப்படி ஒரு ஒருத்தரும் திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் தண்ணி பத்தொம்பது வருஷம் போராடி ஆட்சிக்கு வருவாங்களாம் இவர் முதல்ல நீ எனக்கு ஆட்சி கொடு நான் உனக்கு எல்லாம் ஜெயினேன்னு சொல்லுவாராம் இதை வந்து நாங்கள் நம்பணுமா நம்புறது கூட என் சொந்தக்காரன்றதுனால

இப்ப நீங்க எங்க ரெண்டு பேரும் பேரலா ஆகிட்டீங்க ரைட்டா நான் பேர்ல இல்ல அவர் கூட இல்ல இல்ல சார் ஓட முடியாது சார் இல்ல சார் இருக்கிற கூட்டம் ரொம்ப வேகமா உடாயிரத்தி பத்த சார் லட்சம் பேர் கூட ஓடட்டும் சார் தலைவர்ன்றது என்ற ஒருத்தர் தானே இருக்க முடியும் தலைமைன்றது ஒரு ஒருதானே அவருடைய தலைமைன்றது வந்து உள்ள இருந்து வெளியில வர்ற ஆட்கள் இப்ப நான் ஐயன் ஒருத்தர் வெளியில வந்திருக்காரு கல்யாண சுந்தரமொழி ராஜீவ் ராஜீவ்காந்தி வந்திருக்க எனக்கு பேர் தெரிஞ்சாட்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே முதல் சர்க்கிளில் இவருக்கு அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்லி கொடுத்தவங்க ஏதோ ஒரு தவறு நடக்கிறதுனால வெளியில் வர்றாங்க அதில் ஒரு சிலர் வேற கட்சிக்கு போயிடுறாங்க ஒரு சிலர் எங்கள் எங்ககிட்ட அம்பலூர் லில் ராவன் சிங்கப்பூர்ல இருக்காரு இருந்து ரெகுலராக அவர் சப்போர்ட் பண்ண வெளிநாடு வாழ் இருந்து பெரிய சப்போர்ட் பண்ண அவர் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஏமாற்றத்தின் பேரில் தான் வெளியில் வந்திருக்காங்க நாங்க ரெண்டாயிரத்தி ஜாதி கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தேவர் தேவேந்திரன் ஒற்றுமைக்கு உண்டான முதல் கண்டு நாங்க வச்சுட்டோம் திருமாரஞ்சி போயிட்டார் அடுத்து இன்னொருத்தர் போவாங்க பெருசாக சரியாயிரும் இதை கெடுக்காம இருந்தா போதும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை அடுத்த எங்கெங்கே நடக்குது எல்லா தமிழ் குடிகளையும் ஒன்று சேர்க்கறதுல அவரோட ஸ்பீட் ஓடி பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமா சொல்லிருக்கீங்க இத உங்க சமூக மக்கள் ஏன்னா அவங்கதான் நிறைய பேர் அங்க இருக்காங்க அப்படின்றீங்க அவர்கள் என்ன சொல்றாங்க மக்களுக்கும் கொடுப்போம் நேரில் வந்து பேசிய நன்றி ஆதிநாராயணன் நன்றி சார்